சாமி, நான் சொல்ல போகிறத நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா என் உசுருக்கும் ஆபத்து தான். ஆனால் முனுசாமி ரொம்ப நல்லவன், யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான். வேலனும் நல்லவன் தான், வேற வழி இல்லாமல் தான் இந்த தொழில் செய்கிறான். வணக்கம். இன்னைக்கு மு வரதராசனார் அவர்கள் எழுதிய தேங்காய் துண்டுகள் சிறுகதையை தான் கேட்க போகிறோம். சாயங்கால நேரங்களில் நல்லா குடிச்சிட்டு ரோட்டோரமாக சுய நினைவு இல்லாமல் படுத்திருக்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். அன்னைக்கு பகல் ஒரு மணி இருக்கும், நல்ல வெயில். இப்படி உச்சி வெயிலில், அதுவும் தார் ரோட்டில் இப்படி ஒருத்தன் குடிச்சு விழுந்து கிடக்கிறானேன்னு பார்த்துட்டே மாரியம்மன் கோவிலை பார்த்து போயிட்டு இருந்தாரு ஆசிரியர். ஊர்ல கிராமங்கள்ல இருந்த சாராய கடைகள் எல்லாம் மூடிட்டதுனால அங்கிருந்த குடிகாரர்கள் ஏதோ சென்னையில பெருசா வேலை இருக்கிற மாதிரியும் இங்க வந்து நல்லா சுத்தி பார்த்துட்டு ஆசை தீர குடிச்சிட்டு ஊருக்கு போவாங்க. இப்படி குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் தள்ளாடி ட்ரெயின்ல விழுந்து இறந்து போனவங்களும் ஏராளம். இந்த மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் படுத்திருந்தவனும் பார்க்க குடிச்சிட்டு சுருண்டு கிடந்தவன் மாதிரி தான் தெரிஞ்சான். அவனை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போது அங்கே ரெண்டு காலேஜ் பசங்க நின்றுட்டு இருந்ததை பார்த்து, சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு அவரும் அவங்க கிட்ட நடந்து போய், யார் இவன், குடிகாரனா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க அப்படின்னா அங்கிருந்த ஒருத்தன். வேற என்னாச்சு, எதுவும் காக்கா வலிப்பா? அட இல்லைங்க, காக்கா வலிப்பா இருந்தால் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடப்பானா அப்படின்னா இன்னொருத்தன். அங்கே ரோட்ல படுத்திருந்தவனுக்கு வயசு ஒரு 20 இருக்கும். அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அவன் முகத்தையும் பார்க்கும்போது ஏதோ நோயா இருக்கும்னு பார்த்தாரு. சரி, உன் ஜென்ம வினை, என்ன செய்ய முடியும்னு விலகி போக போனாரு. அதுக்குள்ள யாரோ அங்கே வந்து தண்ணீரை அவன் முகத்துல தெளிச்சாங்க. அவன் வேளா வேளான்னு சொன்னான். அங்கே நடந்து போயிட்டு இருந்த இன்னொருத்தர், இது என்னையா பாசாங்கு, வெறும் பாசாங்கு, வேளா வேளான்னு கடவுள் பேர சொல்றான். இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை எத்தனை பேரை பார்த்துருப்பேன். நேத்து குழந்தைய பெத்துட்டு இன்னைக்கு 10 மாசம் கர்ப்பிணி போல பாசாங்கு செஞ்சு பிச்சை கேட்கறவங்கள பார்த்ததில்லையா அப்படின்னாரு. அப்போ அங்க இருந்த இன்னொருத்தரு, இதாயா பட்டணம், போறவரு சும்மா போக கூடாதா, எட்டி பார்த்தா பாசாங்க தெரிஞ்சிடுமா, அவங்கவங்க வயிற்றுக்கு இல்லாமல் பட்டினியால் செத்தாதான் தெரியும் அப்படின்னாரு. பட்டினிங்கிற வார்த்தையை கேட்டதும் ஆசிரியருக்கு மனசு கேட்கல. எதுவும் கொடுக்கலாமான்னு பைய தடவி பார்க்கறதுக்குள்ள அங்கிருந்த காலேஜ் பசங்களில் ஒருத்தன் காஃபியும் வாழைப்பழமும் வாங்கி கொண்டு வந்தான். அதுக்குள்ள அவனை சுற்றி 10 பேர் நின்றுக்கிட்டாங்க. அவனை எழுப்பி பார்த்தாங்க, அசைச்சு பார்த்தாங்க, தட்டி பார்த்தாங்க. ஏதோ அடிக்குரல்ல இருந்து லேசாக சத்தம் மட்டும் வந்தது, ஆனால் கண் திறக்கவே இல்லை. அவன் முகத்தில் தண்ணி தெளிச்சவர் மறுபடியும் அவன் முகத்தில் தண்ணி தெளித்து குடிக்க கொஞ்சம் தண்ணீரும் கொடுத்தாரு. மெல்ல மெல்ல கண்ணை திறந்து பார்த்தான். ஒரு மாணவன் அவனை எழுப்பி உட்கார வச்சான். இன்னொருத்தன் அவனுக்கு காஃபியை கொடுத்தான். அவன் ரொம்ப ஆவலாக அந்த காஃபியை குடிச்சு முடிச்சிட்டான். அவனோட முகத்தில் சில மாறுதல்கள் தெரிஞ்சது. முன்பு இருந்ததுக்கு கொஞ்சம் தெளிவும் தெரிஞ்சது. மறுபடியும் கீழே சாய போனான். இன்னொருத்த வந்து மாரியம்மன் கோவில் சிவரில் சாய்ச்சி உட்கார வச்சான். இன்னொரு கப் காஃபியும் பிரெட்டும் வாழைப்பழமும் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டு பசி கொடுமையில் அத்தனையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டான். ரொம்ப அசந்து போய் உட்கார்ந்துருந்தான். சுற்றி நிற்கிற எல்லாரையும் பார்த்து கண்ணீர் விட்டான். இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே அப்படியே இலகி போச்சு. அவன் யார், என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க. தான் மதுரையில் இருந்து பிழைக்கிறதுக்காக வந்திருக்கிறதாவும் சாப்பிட்டு நாளாச்சுன்னும் வயிற்ற வயித்த அடிச்சுக்கிட்டான். அங்கே இருந்த கூட்டம் மெல்ல மெல்ல கலைஞ்சு போச்சு. ஒரு 4-5 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எழுந்து நடக்க முடியுமான்னு கேட்டார் ஆசிரியர். கொஞ்ச நேரம் பொறுங்க சாமின்னு சொல்லிட்டு அப்படியும் இப்படியும் காலை மடக்கி நிட்டினான். காலேஜ் பசங்களுக்கு நேரமானதுனால அவங்களும் போயிட்டாங்க. இப்போ ஆசிரியர் மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டு இருந்தாரு. இவனோட நிலைமையை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ கதை இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும்னு அவர் மனசு சொல்லுச்சு. வீடு வரைக்கும் வாயே, வயிறார சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு அவனை கூப்பிட்டாரு. உங்கள் வீடு இருக்கிற இடத்த சொல்லுங்க சாமி, களைப்பு தீர்ந்ததும் நானே வரேன்னு சொன்னான். இந்த வேகாத வெயிலில் ஏன் இப்படி நடந்து வர்றேன்னு கேட்டதுக்கு, இந்த மாரியம்மன் கோவிலுக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடணும்னு தள்ளாடி தள்ளாடி வந்தேன் அப்படின்னு சொன்னவன் கண்ணீர் விட்டான். நான் பொழைக்க மாட்டேங்க,
சொந்த ஊர்ல சாகாம இப்படி பட்டணத்துல வந்து சாகணுமா? அதான் இந்த கோவிலுக்கு வந்து உசுரை விடலாம்னு வந்தேன் அப்படின்னா. என் ஊருக்காரன் ஒருத்தன் இருக்கான், தினமும் இங்க வந்து தேங்காய் பழம் வச்சு சாமிக்கு பூசை பண்ணிட்டு போவான். அவன் வருவான், அவனாச்சும் பக்கத்துல இருந்து பார்த்து பண்ணுதான் இங்க வந்தேன் அப்படின்னா. இதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கும், அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு நடந்தாரு. அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எதுவுமே கேட்கல. அவன் நல்லா சாப்பிட்டு திண்ணையில உட்கார்ந்தான். ஆமா, உங்க ஊருக்கார என்ன சொன்னியே, என்ன பண்றான், தினமும் கோவிலுக்கு வருவானா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்கய்யா, தினமும் எப்படியாவது இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் போவான் அப்படின்னா. எல்லாம் சொன்னான், ஆனா அந்த ஊருக்காரனோட பேரையும் சொல்லல, என்ன வேலை செய்யறானும் சொல்லல. ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால சொன்னான், அவனும் என்ன போல கூலி வேலை செய்யறவன் தான், ஆனா எனக்கு இருக்கிற மாதிரி பண கஷ்டம் அவனுக்கு கிடையாது, சாப்பாடு இல்லாம திண்டாடவும் மாட்டான். அவனோட பேரு வேலன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த திண்ணையிலேயே நல்லா குறட்டை விட்டு தூங்கினான். திடீர்னு எழுந்து உட்கார்ந்து, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன், என் கூட வந்த முனுசாமின்னு ஒருத்தன் அப்படித்தான், பட்டணத்துக்கு வந்து செத்துட்டான் அப்படின்னு சோகமா சொன்னான். ஆசிரியர், வேலனுக்கு காசும் சாப்பாடும் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த முனுசாமி ஏன் சாகணும்னு கேட்டாரு. வேலனோட தைரியம் எங்களுக்கு வராதுங்க, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிருக்கான், நான் படிக்கவே இல்லை, முனுசாமி மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கான். ஆனா இந்த வேலன் பண்றது எதுவுமே முனுசாமிக்கு பிடிக்காதுங்க, நீ பண்றது எதுவும் சரியில்லை, அது பாவம்னு அடிக்கடி சொல்லுவான். அதனால முனுசாமிக்கு உதவி பண்றதையே வேலன் நிறுத்திட்டான். ஒரு நாள் ரயில் வரும்போது தலையை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பல பலன்னு கண்ணீர் விட்டான். சரி சரி, நீயும் அவனை மாதிரி பைத்தியக்காரனாட்டா செத்து கித்து போயிடாத, உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன், உனக்கு பசிக்கும் போது இங்கே வந்து சாப்பிட்டு போ அப்படின்னாரு. வேலன் என்ன தொழில் பார்க்குறான்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு, ஆனால் அவன் எதுக்கும் பதில் சொல்லாமல் பிடிவாதமாக இருந்தான். யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம்தான் வேலனை பத்தின உண்மைய சொன்னான். சாமி, நான் சொல்ல போறத நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா என் உசுருக்கும் ஆபத்து தான். எங்க முனுசாமி தன்னை பத்தின உண்மைய போலீஸ்கிட்ட சொல்லிடுவானோன்னு வேலன் ரொம்ப பயந்தான், அவன் மேல சந்தேகப்பட்டான். ஆனா முனுசாமி ரொம்ப நல்லவன், யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான். வேலனும் நல்லவன் தான், வேற வழி இல்லாம தான் இந்த தொழில் செய்யறான். வேலனோட தைரியம் யாருக்கும் வராது, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சாமி அப்படின்னு கெஞ்சி கேட்டான். சுத்தி முத்தி பார்த்துட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் பட்டணத்துக்கு வந்த நாலாவது நாள்லயே ஒரு கூட்டத்துல சேர்ந்துட்டான். அந்த கூட்டத்துல அஞ்சாறு போக்குறீங்க இருக்காங்க, சைனா பஜார்ல இருந்து மூர் மார்க்கெட் வரைக்கும் அங்கங்க நின்றுட்டு இருப்பாங்க. கூட்டமா இருக்கிற இடத்துல அந்த கூட்டத்துக்கு நடுவில் போவாங்க. வேலன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டான். அது முனுசாமிக்கு பிடிக்கல. ஆனால் எங்களுக்கு கூலியும் கிடைக்காம பட்னியாக இருந்தப்போ அவன் தான் எங்களுக்கு உதவி பண்ணினான். ஒரு நாள் வேலன் கிட்ட 5 10 ரூபாய் நோட்டுகளை பார்த்தோம். அந்த போக்கிரி கூட்டத்தில் இருந்து கைமாறி வந்த மணி பர்ஸில் இருந்து இவன் ஒரு 50 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டான். இது தெரிஞ்சதும் முனுசாமி கோபமாக கிளம்பி போனான். போலீஸ்கிட்ட சொல்லிடாதன்னு வேலன் கெஞ்சி பார்த்தான். திரும்பவும் இது மாதிரி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுன்னு கேட்டான். அவனும் செஞ்சான், ஆனால் அந்த சத்தியத்தை அவன் காப்பாற்றலை. முனுசாமி ஒரு நாள் என்னை தனியாக கூப்பிட்டு, வேலன் இப்படி பல பேரை அழ வச்சு பாவத்தை சம்பாதிக்கிறான்னு சொன்னான். நானும் அவனை ஒரு நாள் பார்த்து கேட்டேன், ஆனால் அவன் தான் இனி திருடுறதில்லைன்னும் திருடினதை சும்மா கைமாத்தி விடுறதாகவும் சொன்னான். முனுசாமி செத்ததுக்கு அப்புறம் வேலன் கிட்ட நான் எதுவுமே கேட்கறதில்ல, எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டேன். 5 நாளாக நான் அவனை பார்க்கவே இல்லை, இந்த கோவிலுக்கும் அவன் வரலை, வந்திருந்தா அந்த மூலையில் கொஞ்சம் தேங்காய் வைக்காமல் போக மாட்டான், 5 நாளாக அங்கே தேங்காய் துண்டுகளும் இல்லை, என்னாலையும் நடக்க முடியாமல் போயிட்டு அதான் இந்த கோவில்கிட்ட வந்து உசுரை விட வந்தேன். அவன்கிட்ட காசு இல்லாமல் தேங்காய் வாங்கலையா, இல்லை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டானா, இல்லை அவனோட கூட்டாளிகள் அவனை துரத்தி விட்டுட்டாங்களான்னு தெரியல, எனக்கு ஒரே கவலை, அதை நினச்சி தான் தூங்கிட்டு இருந்தேன், இப்போ திடுக்குன்னு எந்திரிச்சிட்டேன், என்னைக்குமே இந்த பிக் பாக்கெட் ஆபத்து தான். 5 நாளாக அவனை ஆளையே காணும்னு நினைக்கும் போது தான் எனக்கு படப்படன்னு அடிச்சுக்குது.
உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்கானோ இல்ல போலீஸ்கிட்ட மாட்டி ஜெயில இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலை பிடிச்சிட்டு, இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சினான். அதுக்குள்ள ஆசிரியரை பாக்குறதுக்கு ஒருத்தர் அவர் வீட்டுக்கு வந்தாரு. அவரை உள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு வெளியே வந்து பார்த்தாரு. ஆனா அந்த இளைஞனை காணும். எவ்வளோ சொல்லியும் இவர் மேல அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. சரி போனா போகட்டும், நமக்கு எதுக்கு வம்புன்னு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாரு. இது நடந்து ஒரு 2 வாரம் இருக்கும். ஆசிரியர் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த மாரியம்மன் கோவில்ல ஒருத்தன் விழுந்து கும்பிட்டு இருந்தான். தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏத்துனான். அவருக்கு அந்த வேலனோட ஞாபகம் வந்தது. சாச்சா, இவர் வேற யாராவது இருக்கும்னு நினைச்சவரு சரி எதுக்கும் பார்த்துட்டு போலாமேன்னு அந்த பக்கமா போய் ஒரு திண்ணையில உட்கார்ந்திருந்தாரு. அந்த ஆள் வாழைப்பழத்தை எடுத்து போற வர குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தான். தேங்காயை துண்டுகளாக்கி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தான். மீதமிருந்த தேங்காயை எடுத்துட்டு போய் கிழக்கு பக்கம் மூலையில வச்சான். அதுக்கு மேல எதையோ வீசி எறிஞ்சான். ஒவ்வொரு தடவையும் பெருமூச்சு விட்டான். அந்த இடத்த விட்டு தள்ளி நடந்து போனான். கைக்குட்டையை வச்சு கண்ணை தொடச்சிட்டே போனான். அவருக்கு ஏதோ மனசுல சங்கடமாவே இருந்தது. அந்த கிழக்கு பக்க மூலையில போய் பார்த்தாரு. அங்க தேங்காய் அப்படியே இருந்தது. அவன் என்னத்தை வீசி எரிஞ்சான்னு பக்கத்துல போய் பார்த்தாரு. அந்த இடத்துல முன்பு வைக்கப்பட்ட தேங்காய் துண்டுகள் வாடி எறும்பு மொய்த்து கேட்பாடு இல்லாம கிடந்தது. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.